பிதாகுமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த புதிய வருடத்திலும் உங்கள் யாவரையும் புதிய நன்மைகளை கொண்டு வரும்படியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் புது கிருபையை உங்களுக்கு வார்த்தைகளின் மூலமாய் கொண்டு வந்து சேர்க்கும்படியாக நான் கடந்து வந்திருக்கிறேன். இந்த வருஷம் உங்களுக்கு நன்மையான ஒரு வருஷமாக, ஆசீர்வாதமான ஒரு வருஷமாக அமைய நான் ஆண்டவரை பிரார்த்திக்கிறேன். இன்றைக்கும் கூட நாம் தியானத்திற்கென்று சில வார்த்தைகளை எடுத்து நாம் தியானிக்க போகிறோம். இந்த செய்திக்கு நேராக உங்களுடைய இருதயத்தை திருப்புங்கள். நிச்சயமான ஒரு ஆசீர்வாதம் இன்றைக்கும் உங்களுக்கு கடந்து வரும் என்று நான் விசுவாசிக்கிறேன். உபாகமம் 32:10 சொல்லுகிறது, பாழான நிலத்திலும் ஊளை இடுதல் உள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியைப் போல காத்தருளினார் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். யாக்கோபை, இஸ்ரவேலை, தன்னுடைய சொந்த ஜனத்தை, உங்களை, என்னை ஆண்டவர் பாழான ஸ்தலங்களிலே, பாவம் நிறைந்த உளையான சேற்றிலே கண்டுபிடித்தார், இரத்தத்தால் கழுவினார், தூக்கி எடுத்தார், தம்முடைய பிள்ளையாக மாற்றிக்கொண்டார். பாருங்க, அவனை பரிசுத்தப்படுத்தி அவன் நடத்தி சென்றார். அவனுடைய காரியங்களில உலகத்தின் பிரகாரமான தேவைகளை சந்தித்து ஏற்ற காலத்தின் நன்மைகளை கொடுத்து அவனை உயர்த்தினார். இன்றைக்கும் கூட ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்ட நாள் முதல் அவர் என்னை நடத்தி வருகிறார், உங்களையும் அவர் நடத்தி வருகிறார். இயேசு ராஜா, அவர் நித்தமும் உங்களை நடத்துவார். மகா வறட்சியான காலத்திலும் அவர் நம்முடைய ஆத்மாவை திருப்தியாக்குகிறார், நம்முடைய எலும்புகளை எல்லாம் நின்னமுள்ளதாய் மாற்றுகிறார், நமக்கு நல்ல சுகத்தை பலத்தை கொடுக்கிறார், நமக்கு தேர்தலையும் சமாதானத்தையும் கொடுத்து ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். பரிசுத்தாவியானவர் மட்டுமே நம்மை தேற்றுகிற தேற்றரவாளர், அவரால் மட்டுமே நம்மை விடுவிக்க முடியும். இந்த வருஷத்திலும் கூட எனக்கு ஒரு ஆறுதல் இல்லையே, தேர்தல் இல்லையே, என்னுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை இல்லையேன்னு சொல்லி ஏங்கி நிற்கிறீர்களா? இயேசு ராஜாவை பற்றி கொள்ளுங்கள், அவர் உங்களை கண்டுபிடித்திருக்கிறார். இன்றைக்கு இந்த தெய்வ செய்திக்கு நேராக இருந்து திருப்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர் வழி நடத்தும்படி கடந்து வருவார். கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது அவர் தமது கண்மணியை போல காத்தருள்வார். கண்மணியை இமை காப்பது போல அவர் நம்மை காப்பாரார். எப்படி ஒரு தூசி அல்லது தேவையில்லாத ஒரு பொருள் நம்முடைய கண்ணுக்கு நேராய் வருகிறதோ அப்பொழுது கண் இமை எப்படி காப்பாற்றுகிறதோ அதே போலதான். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை கண்மணி போல காப்பாற்றுகிறார். ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக நீங்கள் நடக்கும் பொழுது இப்படிப்பட்ட பாதுகாப்பை அவர் தருவார். பாருங்க, நீதிமொழிகள் 7:2 சொல்லுகிறது, என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்மணியை போல காத்துக்கொள், அப்பொழுது பிழைப்பாய் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய கட்டளைகளை, இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி இருக்கிற வார்த்தைகளை நாம் கடைபிடித்து வாழ்ந்தால், அவருடைய போதகத்தை நாம் கேட்டு நடந்தால், ஆண்டவர் சொன்ன ஓமைகளை, இயேசு கிறிஸ்து நமக்கு போதித்திருக்கிற கட்டளைகளை, ஆவியானவர் மூலமாய் அநேக அப்போஸ்தல் மூலமாய் நமக்கு கடந்து வந்த வார்த்தைகளை நாம் கடைபிடித்து வாழுவோமா என்று சொன்னால், அன்பு நிறைந்த ஜனங்களாய் இருப்போம் என்றால், தன்னை போல பிறனையும் நேசிப்போம் என்று சொன்னால், ஆண்டவர் நம்மை கண்மணி போல காப்பாற்றுவார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் உங்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறதா? பொல்லாத ஜனங்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி உங்களை அழித்து போட நினைக்கிறார்களா? இன்றைக்கும் பயப்படாதீர்கள், ஆண்டவரை நோக்கி பாருங்கள், அவருடைய வார்த்தைகளை நோக்கி பார்த்து அவைகளை கடைபிடித்து வாழ அவங்களை ஒப்புக் கொடுங்கள். இந்த நாள் முதல் உங்கள் சூழ்நிலைகள் மாறும். ஜெபியுங்கள், வேதத்தை தியானியுங்கள், வாசியுங்கள், அநேகருக்கு அதை சொல்லுங்கள். கர்த்தருக்கு மகிமையான சாட்சியாக, ஒரு நடமாடும் சாட்சியாக நீங்கள் எழும்பும் பொழுது அவர் உங்களை நிச்சயமாகவே தூதர்களை கொண்டு காப்பாற்றுவார். ஒரு தடவை வட இந்தியாவில் ஒரு குடும்பம் ஆண்டவருக்கு மகிமையான ஊழியத்தை செய்து வந்தது. அநேக அத்து மக்களை ஆதாயம் செய்து அநேக ஆலயத்தை கட்டினார். அவர்களுக்கு விரோதமாக ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் இருந்து ஒரு 100 பேர் அருவாளும் கம்புகளும் தீவட்டிகளும் ஆகி எடுத்துக்கொண்டு அங்கே புறப்பட்டு இரவோடு இரவாக அவர்களை கொன்று போட வேண்டும், அந்த வீட்டை எரித்து போட வேண்டும் என்று சொல்லி கிளம்பி போனார்கள். வீட்டுக்கு அருகே போன உடனே அவர் பார்த்த காட்சி என்ன தெரியுமா? சுற்றிலும் நூற்றுக்கணக்கான மிகப்பெரிய உருவம் நிறைந்த மனுஷர்கள், இவர்கள் வைத்திருந்த ஆயுதங்களை விட பெரிய ஆயுதங்களை வைத்துக் கொண்டு அவர்களை அந்த வீட்டை காவல் காத்து கொண்டிருந்தார்களாம். அதை பார்த்த உடனே
எல்லாம் வந்திருந்த 100 பேரும் தன்னுடைய ஆயுதங்களை போட்டுவிட்டு ஓடிவிட்டார், தலை தெரிக்க ஓடிவிட்டார். அடுத்த நாள் பஜார்ல அந்த சகோதரனை பார்த்து, நேற்றைக்கு உன்னுடைய வீட்டை சுற்றிலும் இருந்த அந்த பலவான்கள் இன்னும் அங்கேதான் இருக்கிறார்களா என்று சொல்லி கேட்ட பொழுது இவர்களுக்கு புரிந்து போனது, நேற்றைக்கு இரவு இவர்கள் தாக்குபடி வந்திருக்கிறார்கள், அங்கே காவலுக்கு தூதர்கள் நின்றார் என்று சொல்லி. அப்படியாக அவர்கள் அதை விளக்கி சொன்ன பொழுது அந்த அடியாட்களை எல்லாரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. அந்த கிராமத்தில் ஒரு மாற்றம் வந்தது. என கருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் கர்த்தருக்காக கிரியை செய்யும் பொழுது அவர் உங்களுக்கு விசேஷித பாதுகாப்பை கட்டளிடுவார், கண்மணியை போல உங்களை காப்பாற்றுவார், எந்த ஒரு தீங்கும் உங்களை அணுகாது, எந்த ஒரு சீசனல் டிசீஸ், தேவையில்லாத வாதைகள் நோய்கள் உங்களை நெருங்காதபடி அவர் காத்துக்கொள்ளுவார், எந்த ஒரு சத்துரு உங்களை தொட்டாதபடி வேலி அடைத்து காத்துக்கொள்ளுவார். யோபுவை சுற்றிலும் வேலி அடைத்து காத்து கொண்டவர் உங்களையும் அப்படியாகவே பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு அவரை விசுவாசியுங்கள். கருமையான தேவனுடைய பிள்ளையே, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, சங்கீதம் 17:8, கண்மணியை போல என்னை காத்தருளும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கண்மணியை போல என்னை காத்தருளும் என்று சொல்லி அவர் உங்களை நிச்சயமாகவே பாதுகாப்பார். ஆபத்து நிறைந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சாலைகளிலே போகும் பொழுதும் வரும் பொழுதும் நம்முடைய உயிருக்கு எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது. வீட்டுக்கு திரும்பி வந்தா தான் உண்டு. கருமையான தேவனுடைய ஜனமே, யாருக்கு எந்த நோய், எப்படிப்பட்ட நோய் வரும் என்று சொல்லி யாருக்குமே தெரியாது. பொல்லாத உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யார் நம்மை காப்பாற்றுவார்? தகப்பன் தாய் எப்பொழுது கூட இருக்க முடியுமா? பிள்ளைகள், உற்றார் உறவினர், நண்பர்கள் எப்பொழுது கூட இருந்து நம்மை மூடி காப்பாற்ற முடியுமா? கோழி தன் குஞ்சுகளை சட்டையின் மறைவிலே கள்ளப்பருந்துக்கு தப்புவித்து காப்பாற்றுகிறது போல அவர் நம்மை காப்பாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஒரு தடவை ஒரு சகோதரி தன்னுடைய ஊழியத்தை நிமித்தமாக கடந்து சென்றார். வட இந்தியாவில மலை கிராமங்களில ஊழியம் செய்யும்படி கடந்து போனார்களா, கூட 2 சகோதரிகள் போனார். பாருங்க, அவங்க போன அந்த கிராமத்திற்கு சென்று விட்டு சுவிசேஷத்தை அறிவித்து விட்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தெய்வம் என்று சொல்லிவிட்டு அவர் திரும்பி வந்த பொழுது அந்த டார்ச் லைட் அடிச்சுக்கிட்டே வந்திருக்கிறாங்க. இருட்டில் வழியிலே அடர்ந்த ஒரு காடு, நேஷனல் பார்க், அங்கே புலிகள் யானைகள் நிறைந்த ஒரு சூழ்நிலை காணப்பட்ட நேரத்தில் அவர் டார்ச் அடிக்கும் போது 10 அடி தூரத்தில் ஒரு புலி கிராஸ் பண்ணி போகுது. ஆனால் இவங்களை எந்த ஒரு சேதமும் செய்யாதபடி அது வாண்டு போயிட்டு இருக்கு. எனக்கு அருமையானதுடைய பிள்ளைய, அந்த சாட்சியை கேள்விப்பட்ட பொழுது நான் மிகுந்த ஆச்சரியப்பட்டேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற, அவரை நம்புகிற ஜனம் பாக்கியம் உள்ளது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைய, நீங்க அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு மகிமையான சாட்சியாய் வாழ்ந்து அவரை மகிமைப்படுத்தி பல இடங்களிலும் அறிவித்து அவரோடு கூட நீங்கள் நடக்கும் பொழுது அவர் இப்படிப்பட்ட பாதுகாவலை உங்களுக்கு தருவார். எந்த ஒரு காட்டு மிருகமும் உங்களை சேதப்படுத்த முடியாது, எந்த ஒரு பொல்லாங்கும் உங்களுக்கு ஏற்படாது. பாருங்க, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, சகரியா 2:8 பின்பாகம் என்ன சொல்லுகிறது பாருங்க, உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். உங்களை யாராவது தொட நினைச்சா முதலாவது அவருடைய கண்மணியை தொடுகிறானா? அவருடைய கண்மணியை அவர் பாதுகாப்பார். அவருக்கு, ஆண்டவருக்கு தெரியும், ஏசப்பாவுக்கு தெரியும். அவருடைய கண்மணியில யாராவது கையை விட நினைச்சா, தொட நினைச்சா அவருடைய கண் இமை உடனே மூடி அவருடைய கண்மணியை பாதுகாக்கும். பாருங்க, உங்களை அவர் கண்மணி போல வைத்திருக்கிறார். நாம் எல்லாரும் ஆண்டுடைய கண்மணிகளாய் இருக்கிறோம். பாருங்க, உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறார். அப்ப ஆண்டவர் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒரு தடவை என்னுடைய வீட்டின் அருகிலே பாளையங்கோட்டையில அங்கே 4 வழிச்சாலை அமைக்கும் பொழுது அங்கே இருந்த அநேக பாம்பு புற்றிகள் டிஸ்டர்ப் ஆகி அங்கிருந்து அநேக சர்ப்பங்கள் படையெடுத்து எங்களுடைய பகுதிகளுக்குள்ளே நுழைந்து விட்டது. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒவ்வொரு நாளும் பாம்புகளை பார்த்தார்கள். ஆனால் என் வீட்டுக்குள்ள ஒன்றையுமே பார்க்கல. நான் கத்திர ஊழியம் செய்து கொண்டு அங்குமெங்கும் ஓடி 2 மணி 3 மணி என்று சொல்லி நான் வீட்டுக்கு வருவேன். ஆனால் நான் ஆண்டவர்கிட்ட ஜெபத்தில் கேட்கும்போது ஏசப்பா சொன்னாங்க, உன் வீட்டுக்குள்ள 3 சர்ப்பம் போக்குவரத்துமா இருக்குதுப்பா அப்படின்னு சொன்னார். அதை நான் உன் கையிலே ஒப்பு கொடுப்பேன் என்று சொன்னார். எனக்கு பாம்புனாலே பயம், யாருக்கு தான் பயம் இல்லை. பாருங்க, ஆண்டவர் அதிசயமாய் நடத்தினார். ஒரு தடவை என்னுடைய டேங்கில் இருந்து ஒரு துர்நாற்றம் வீசியது. நான் அதை பார்க்கும்படிக்கு மேலே போனால் ஒரு மீன்
வளர்ந்து அது அப்படியாக அந்த ஆற்று தண்ணீரில் முட்டை வந்திருக்குது, அது பொறிச்சு மீனாக மாறிடுச்சு, அது அப்படியே செத்து அங்கே நாற்றம் எடுத்து விட்டது, குளோரினேஷன் பண்ண உடனே செத்து போச்சு. அப்போ அவ்வளோ ஒரு டேங்க் தண்ணியும் காலி பண்ணும் பொழுது தண்ணியை கீழே இறக்கி விடுறேன், ரெயின் வாட்டர் பிட்டுக்குள்ளே தண்ணி இறங்குது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ அதை போய் பார்த்துட்டு இருந்து அப்படின்னு சொல்றாரு. தண்ணி முழுசு இறங்கி முடியற வரைக்கும் ஒன்றும் வரலையே ஆண்டவர் பார்க்க சொன்னார்னு பார்த்துட்டு இருக்கிறேன். உள்ள இருந்து ஒரு கருப்பு கட்டு வெறியன் எழும்பி வந்தது, அதை அடித்து கொன்றேன். எங்கிருந்தான் தைரியம் வந்துச்சுன்னு தெரியல. ஆவியானவர் நம்மை பாதுகாக்க தப்பு வைக்க வல்லவராக இருக்கிறார், விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அதே மாதிரி ஒரு நாள் அதிகாலையில் நல்ல உறங்கி முடிஞ்சு பின்னாடி இருக்கிற கிரில் திறக்கும் போது ஏதோ நஞ்சு விழுந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு கொம்பேரி முகன் பாம்பு நஞ்சு விழுது. பாருங்க, பொதுவாக அந்த பாம்பை பார்த்தா அது கண்ணு மூடி திறக்குள்ள பறந்துடும். பாருங்க, நான் ஒரு கம்பை தேடி எடுத்து வரைக்கும் 5 நிமிஷம் ஆச்சு, அது வரைக்கும் அது அங்கேயே தான் கிடந்துச்சு, நஞ்சு விழுந்துருச்சு, அதை அடிச்சு கொண்டேன். இதே போல ஒரு கருணாகத்தையும் ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்தார், அதையும் அடித்து கொல்லும்படியாக வைத்தார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, உங்களை விஷ பூச்சிகளுக்கும் சர்ப்பங்களுக்கும் தேவையில்லாத காட்டு விலங்குகளுக்கும் பொல்லாத துர்க்குணம் பிடித்த மனுஷர்களுக்கும் இந்த வருஷத்துல ஆண்டவர் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்தி செல்கிறவராய் இருக்கிறார், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த ஊழியத்தை நான் கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களாய் செய்து கொண்டிருக்கிறேன், டெலிவிஷன் ஊழியத்தை. எனக்கு அருமையானவர்களே, இதை நடத்த முடியாத சூழ்நிலைகள், இந்த ஊழியத்தை செய்ய முடியாதபடி பணப்பற்றாக்குறைகள் ஏற்படுகிறது உண்டு. அநேக வேளைகளில் நான் முடிவெடுத்து இந்த ஊழியத்தை விட்டுறலாம்னு சொல்லி நினைப்பேன். அப்படியாக நான் விடுவதற்கு முன்பதாக நான் முழங்கால் படிட்டு ஜபிப்பது உண்டு. நேற்று தினத்திலும் அப்படியே ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு 2 காரியங்களை காண்பித்தார். நான் சிறு வயதில் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒரு ஆற்றங்கரையிலே விளையாடுவேன். அங்கே அநேக தாளம்பூ செடிகள் உண்டு. ஆண்டவர் முதலாவது எனக்கு அதை காண்பித்தார். அதனுடைய அர்த்தம் என்னவென்று ஆவியானவர் விளக்கினார். என் மகனே, அது ஒதுக்குப்புறமான ஒரு இடம்தான், ஆனால் அங்கே தாளம்பூ செடி, அது முள் செடி தான், அதற்குள்ளே தாளம்பூ உண்டு, அதனுடைய வாசனை பல இடத்திற்கும் வரும் அப்படின்னு சொன்னார். அப்போ எத்தனையோ பேர் இன்னைக்கு ஊழியம் செய்கிறாங்க. என்னுடைய நேரம், அது ஒரு காலை நேரம், ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு நேரம், ஆனாலும் அந்த ஊழியத்தின் மூலமாகவும் வாசனை வீசும்படி செய்வேன் என்று சொல்லி அர்த்தத்தை வெளிப்படுத்தினார். எப்படி இந்த ஊழியத்தை விட முடியும்? அதே போல இன்னொரு தரிசனத்தை காண்பித்தார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் அநேக இடங்களில வேலிகளிலே அங்கே பைனாப்பிள் செடி, அன்னாச்சி பழம்னு சொல்லுவாங்க திருநெல்வேலி மாவட்டத்தில், அந்த செடி வைத்திருப்பாங்க. அது வேலிக்கு வேலியாக இருக்கும், அதில் முள் இருக்கும், அதே மாதிரி அதில் கனியும் இருக்கும். ஆண்டவர் சொன்னார், அது வேலியாக இருக்கிறது அநேகருக்கு பாதுகாவலாக இருக்குது. இந்த உன்னுடைய ஊழியம், உன்னுடைய செய்திகள் அநேகருக்கு அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பை கொடுக்குது, அதே மாதிரி அது கனி கொடுக்கிறதா இருக்கிறது என்று சொல்லி சொன்னார். இந்த விளக்கத்தை நான் 3வது வகுப்பில் அந்த ஆற்றங்கரையில் அந்த செடியை பார்த்ததை என் நேசர் என்னோடு கூட இருந்து அப்பொழுது அவர் அதை பார்த்துருக்கிறார், எனக்கு அதை ஞாபகப்படுத்தினார். அவருடைய கண்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது, உங்களை கொண்டு என்ன செய்ய அவர் சித்தமாக இருக்கிறாரோ அதை செய்து முடிப்பார். இந்த புதிய வருஷத்தில் உங்களுக்கு மேலானவைகளை தரப்போகிறார், ஆசீர்வாதங்களை கொடுக்க போகிறார். உங்கள் சரீரத்தில் நோய்கள் காணப்படுகிறதா, அதை அவர் அகற்றப் போகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் குறைபாடுகள் இருக்கிறதா, பணப்பற்றாக்குறைகள் இருக்கிறதா, அதை நீக்கப் போகிறார். பிள்ளைகளுக்கு வேலை இல்லாத திண்டாட்டம் இருக்குதா, அதை சரி கட்டி நல்ல வேலை உத்தியோகங்களை கொடுக்க போகிறார். உங்கள் பிள்ளைகளை திருமண காரியங்களை வாய்க்க செய்வார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், அன்றுவரை உங்களுடைய பாதுகாப்புகள் என்னை கொண்டு வாங்கப்பா, கண்மணி போல எங்களை காத்துக்கொள்ளுங்க என்று சொல்லி நீங்கள் கேளுங்கள். அவர் உங்களை நடத்தும்படி கடந்து வருவார். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, ஈஸ்வர அல்லா, பரிசுத்தாவியானவர், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், இன்னைக்கு என்னோட கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் கண்டோக்கி பாருங்க ராஜா. பாதுகாப்பு இல்லப்பா, பொல்லாத மனுஷர்கள் பணத்தை கேட்டு துன்புறுத்துகிறாங்க ராஜா. ஐயோ, நான் சுதந்திரமா இந்த உலகத்திலே சந்தோஷமாய் வாழ நினைக்கிறேன், ஆனாலும் என் கடன் அதை கொடுத்தவர்கள் எங்களை நெருக்குகிறார்களே, எங்களால் சுதந்திரமா வாழ முடியல, எங்கள் சொத்துக்களை அனுபவிக்க முடியல, ஐயோ நாங்கள் பணையமாய் வைத்து விட்டோமே, கையை விட்டு போயிடுமோன்னு சொல்லி அனைவர் கலங்கி இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறாங்க. அவங்களை இன்னைக்கு விடுவீங்க ராஜா, இன்றைக்கும் உங்களுடைய கண்ணை எப்படி பாதுகாக்கிறீர், அதே போல எங்களையும் காக்கிறீர், வல்லவராக இருக்கிறீர் ஆண்டவர். எங்களை தொடுகிறவன் உம்முடைய கண்மணியை அல்லவா தொடுகிறான். இன்றைக்கும் அப்படியாய் பாதுகாக்கும்படியான தேவ கிருபை இறங்கி வரட்டும். ஒவ்வொருவருக்கும் இந்த உபத்திரவத்தில் விடுதலை கொடுங்க, தேவையெல்லாம் சந்திங்க. இன்றைக்கும்
கண்களிலே பலவீனம், கைகளிலே பலவீனம், கால்களிலே பலவீனம், ஐயோ இருதயத்தில் பலவீனம் என்று சொல்லி ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் விடுவீங்க, சாட்சியாக நிறுத்துங்க. அவர் நித்தம் நடத்தி சொல்லுங்க, ஆலோசனை கொடுத்தவர்களை ஆசீர்வதிங்க, எப்படி ஞானத்தோடு பேசணும் நடக்கணுங்கிற ஒரு விசேஷத்த விவேகத்தை கொடுங்க, உம்முடைய அறிவை இவர்களுக்கு தாருங்க, படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞாபகத்தை கொடுங்க, ஆசீர்வதிங்க. உயர் படிப்புகளுக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கும் அப்படியாக உயர் படிப்பு வருகிறது. விவேக் கர்த்தருடைய படிப்பை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். எஸ் காயத்ரி, கர்த்தர் உங்களை அப்படியாகவே ஆசீர்வதிக்கிறார். சமாதானத்தின் தேவனாய் அநேக குடும்பங்களுக்கு இறங்கி வருகிறீர், அதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களை தாழ்த்து ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு நல்ல பிதா. ஆமென், ஆமென். என்னை தொடர்பு கொள்ளுங்கள், உங்களுக்கு ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறேன். காட் பிளஸ் யூ.